கண்ணுக்கு தெரியாத செய்தி. இதை செய்வதற்கு என்னென்ன தேவை தெரியுமா? ஒரு எலுமிச்சம்பழம், கத்தி, காகிதம், காது சுத்தப்படுத்தும் இயர்பட், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி. எலுமிச்சம்பழத்தை நறுக்கி சாறு பிழியவும். பிறகு பேனாவால் சாற்றை தொட்டு காகிதத்தில் எழுதவும். இங்கு எழுத்துக்கள் பெரியதாக வர வேண்டும் என்பதற்காக இயர்பட்டை பயன்படுத்துகிறோம். நிறைய எழுத வேண்டுமென்றால் பேனா முனையையே உபயோகிக்கலாம். இனி கொஞ்ச நேரம் அதை உலரவிடலாம். இனி மெழுகுவர்த்தியை ஏற்றி மேஜையின் மீது அதை பொருத்தி வைக்கலாம். கவனமாக செய்யுங்கள், நெருப்பில் விளையாடக்கூடாது. எரியும் மெழுகிலிருந்து உருகி வருவதைக் கொண்டே அதை மேஜை மீது பொருத்திவிடலாம். இனி காகிதத்தை அதன் மீது பிடியுங்கள். சமமாக சூடுபடுத்த வேண்டும். காகிதம் தீயில் எரிந்து போய்விடக் கூடாது. தீயிலிருந்து சற்று தள்ளியே பிடிக்க வேண்டும். இதை கவனமாக செய்ய வேண்டும். எழுதிய பகுதி பழுப்பு நிறமாக மாறத் தொடங்குகிறது. ஓ, அதில் எழுதி இருப்பதை நீங்கள் இப்போது படிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு ரகசிய தகவல் அனுப்ப வேண்டுமென்றால் இந்த முறையை பின்பற்றுங்கள். காரணம், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ரகசிய தகவல் அனுப்ப வேண்டுமென்றால் இந்த முறையை பின்பற்றுங்கள். அதிசய உண்மைகள். உணவு முழுமையாக ஜீரணமாக சுமார் 12 மணி நேரம் ஆகும்.